கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வீத்ரியின் அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில ஒரு பேராசிரியர் மாணவர்களுக்காக வகுப்பறையில பாடம் நடத்திட்டு இருக்காரு. அவர் பாடம் நடத்தி முடிச்ச பிறகு மாணவர்கள் கிட்ட, நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கண்ணாடி ஜாடியை எடுத்து மேலே வைக்கிறாரு. இந்த ஜாடியை பார்த்து உங்க எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு வெறும் காலி ஜாடி அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எல்லாரும் பதில் சொல்றாங்க. அப்ப அந்த ஆசிரியர் தான் மேஜை கடியில இருந்த சின்ன சின்ன பந்துகளை எடுத்து அந்த ஜாடியை போட்டு மூடி வைக்கிறாரு. அப்புறம் மாணவர்கள்ட்ட கேட்குறாரு, இந்த ஜாடி இப்போது ரொம்பிடுச்சா அப்படின்னு. அப்போ மாணவர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் சார் ரொம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பேராசிரியர் சின்ன சின்ன கற்களை எடுத்து அந்த ஜாடியை திறந்து மறுபடியும் அந்த ஜாடிக்குள்ளே போடுறாரு. அந்த ஜாடியில் அந்த கற்கள்லாம் போய் அங்கங்கே நின்றுக்குது. அப்புறம் திரும்பியும் மூடிட்டு மாணவர்கள்ட்ட கேட்குறாரு, இப்போ ரொம்பிடுச்சு அப்படின்னு. மாணவர்கள் எல்லாரும் வந்து ஆமாம் சார் இப்போ தான் அது ரொம்புது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்பியும் அந்த ஜாடியை திறக்கிறாரு பேராசிரியர். தான் கொண்டு வந்திருந்த மண்ணை எடுத்து அந்த ஜாடியில் போடுறாரு. அந்த மண்ணும் அங்கங்கே போய் நின்றுது. அதை பார்த்த மாணவர்கள் ஆமாம் சார் இப்போ தான் ரொம்பிடுச்சு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்னாங்க. அப்போ திரும்பியும் அந்த பேராசிரியர் வந்து தான் கொண்டு வந்திருந்த தண்ணீரை எடுத்து அந்த ஜாடியில் ஊற்றுறாரு. அந்த தண்ணி வந்து ஜாடிக்குள்ளே போய் நல்லா நின்றுக்குச்சு. அதை பார்த்த மாணவர்கள் ஆமாம் சார் இப்போவும் ஜாடி ரொம்பிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பேராசிரியர் சொல்கிறாரு, நான் இந்த விஷயத்தை ரிவர்ஸில் கூட செஞ்சுருக்கலாம். நான் தண்ணி ஊற்றியிருந்தேன் அப்படின்னா என்னால் இவ்வளோ விஷயத்தை இந்த ஜாடியில் வந்து போட்டிருக்கவே முடியாது. நம்மளும் அப்படி தான், நம்மளுக்கான செயல்களை வரிசைப்படுத்தி நம்ம செய்யணும். நம்மளோட நேரத்தை நம்ம இந்த மாதிரி தான் பயனுள்ளதாக மாற்றிக்கணும். இந்த ஜாடியில் மொதல் நான் பந்து போட்டவுடனே ரொம்பிடுச்சுன்னு நம்ம நினச்சோம், ஆனால் நம்மளால் நிறையா விஷயங்கள்ல அதை சேர்க்க முடியுது. அதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும், இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்க முடியும். என்னோடய கனவுக்கும் லட்சியத்துக்கும் அளவே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால் எந்த விஷயத்தை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கெல்லாம் அவர் சொல்லி முடிக்கிறாரு. மாணவர்களுக்கெல்லாம் அப்போ ஒரே உற்சாகமாக இருக்குது. இதை மாதிரி தான் நம்மளும் நம்மளில் நிறையா பேர் நம்மளால் இது மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது மட்டும் நம்மளால் செய்ய முடியாது. நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சாதான் நம்மளால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறத மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்காத விஷயங்களை கூட நம்மளால் செய்ய முடியும். நம்மளுக்கு வந்து முடியும் அப்படின்னு நினைக்கணும், எல்லா விஷயத்தையும் நம்ம முடிச்சு காட்டிடுவோம் அப்படின்ற ஒரு ஊக்கமும் நம்மகிட்ட செய்ய முடியுன்ற நம்பிக்கையும் இருந்தால் மட்டும் போதும். நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம எந்த ஒரு எல்லையை வேணாலும் நம்ம அடையலாம், நம்மளோட கனவையும் நம்ம எளிமையாக அடையலான்றதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தன காட்சினம் ஜெனலில் வீசட்டும், சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும். இனிய வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வீத்ரியின் நன்றிகள்.